எத்தனையோ வித்தியாசமான கிராமங்களை நமக்கு கோலிவுட் அறிமுகப்படுத்தி இருக்கு. அதையும் தாண்டி நிஜமாவே ஏகப்பட்ட வித்தியாசமான கிராமங்கள்லாம் இருக்கு. அப்படி வித்தியாசமான கிராமங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலைவாழ் கிராமம் கின்னஸ் ரெக்கார்டு படி உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக மழை பெய்கிற இடமாக மேகாலயாவில் இருக்க மாசின்றம் கிராமம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க சோராவை 2வது இடத்துக்கு தள்ளி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கிராமம். வங்காளதேசத்தில் இருந்து வர்ற குளிர்ந்த காற்றோட ஈரப்பதம் இங்கே இருக்க மலைத்தொடர்களில் மோதி மழை ஏற்படுத்துவதா வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக மழை பொழிகிறதால மூங்கில் மற்றும் வாழை இலையை பயன்படுத்தி ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கொடையோட வளம் வந்துட்டுருக்காங்க இங்கே இருக்க காசி இன மக்கள். மலைகளுக்கு இடையில் கடக்கணும் அப்படின்னா ரப்பர் மரங்களோட வேர்களை பின்னி இயற்கையான பாலத்தையும் இவங்க அங்கங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. டிசியூம் கிராமம் மத்திய சீனாவில் இருக்க தியான்சி மலைப்பகுதியில் இருக்கு 123 குடியிருப்புகளை கொண்ட கங்சிடாங் கிராமம். நம்ம ஊர் டான்கள்லாம் கத்தி கடப்பாறையை தூக்கிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு போய் தங்களோட வீரத்தை காட்டினாங்க அப்படின்னா அவங்களோட கதி அவ்வளவுதான். காரணம், இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே குங்ஃபு உள்ளிட்ட சீனாவோட பழங்கால தற்காப்பு கலைகள் எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவங்கன்னு தான் சொல்லணும். குழந்தை பருவத்தில் இருந்தே எல்லாருமே தற்காப்பு கலை கற்கிறது இங்கே காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. மலைப்பகுதியில் இந்த கிராமம் அமைஞ்சிருப்பதால் வனவிலங்குகள்கிட்ட இருந்தும் எதிரிகள்கிட்ட இருந்தும் தற்காத்துக்கிறதுக்காக தற்காப்பு கலை கற்றுத்தரப்படுவதாக சொல்லப்படுது. சாலையே இல்லாத கிராமம் நெதர்லாந்தோட வெனிஸ்னு அழைக்கப்படுது ஜிதூர்ன் கிராமம். இந்த கிராமத்தில் சாலைகளே கிடையாதுங்க. கார்கள் எல்லாமே கிராமத்துக்கு வெளியில் தான் நிற்கணும். கிராமம் முழுக்க 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கால்வாய் ஓடுது. குட்டி குட்டி தீவுகள் அடங்கின இந்த கிராமத்தில் 180க்கும் மேற்பட்ட அழகான பாலங்கள்லாம் இருக்குது. இந்த வழியாகவும் சின்ன சின்ன படகுகள் வழியாகவும் மட்டும்தான் இந்த கிராமத்தில் பயணம் செய்ய முடியும். வெனிஸ் நகருக்கு நிகரான அழகோடு காணப்படுறதால சுற்றுலா பயணிகளோட சொர்க்கமாக இந்த கிராமத்தை பார்க்கப்படுது. குறிப்பாக சீனாவில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த கிராமத்துக்கு விசிட் அடிச்சுட்டு இருக்காங்க. கதவுகளே இல்லாத கிராமம் மகாராஷ்டிராவில் இருக்கு சனி சிங்கனாப்பூர் கிராமம். இந்த கிராமத்தில் திருட்டு நடந்துச்சு அப்படின்னா சனி பகவான் கடுமையாக தண்டிப்பாருன்ற நம்பிக்கை காரணமாக வீடுகளில் இருந்து பேங்க் வரைக்கும் எதுக்குமே கதவே கிடையாது. 2011வது ஆண்டில் இங்கே தன்னோட கிளையை திறந்த யூகோ வங்கி நாட்டிலேயே முதன் முதலாக கதவுகளே இல்லாமல் செயல்பட்டுட்டு வருது. பாதுகாப்பு முன்னேற்பாட்டுக்காக பணம் மற்றும் நகைகளை மட்டும் டெய்லி சாயந்தரம் லாக்கரில் பாதுகாப்பாக வச்சுடுவாங்க. சமீபத்தில் தான் பெண்களோட நலன் கருதி வீட்டில் திரையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிராம மக்கள். 2 சூரியன் கிராமம் இத்தாலியில் 2 மலைகளுக்கு இடையில் இருக்க பள்ளத்தாக்கில் இருக்கு விகனெல்லா கிராமம். மலையோட உயரம் காரணமாக நவம்பரில் இருந்து பிப்ரவரி வரைக்கும் பனிக்காலத்தில் இந்த கிராமத்தில் பல நூற்றாண்டுகளாக சூரிய ஒளியே விழுவது கிடையாது. 2006வது வருஷம் இந்த கிராமத்தை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தரும் டிசைனர் ஒருத்தரும் சேர்ந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. பக்கத்தில் இருக்க மலை ஒன்றில் சுமார் 1100 மீட்டர் உசரத்தில் 1.1 டன் எடை கொண்ட 40 சதுர மீட்டர் அளவில் கண்ணாடியை 1 லட்சம் யூரோக்கள் செலவில் ஏற்படுத்தினது தான் அந்த மாற்றம். கணினி உதவியோட இந்த கண்ணாடி சூரியனோட திசைக்கேற்ப தானே நகர்ந்து கொள்ளும்படி இதை அவங்க உருவாக்கி இருக்காங்க. சூரியனோட ஒளி இதில் பட்டு பிரதிபலித்து கிராமத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கு. 185 குடும்பங்களே இருந்த இந்த கிராமத்துக்கு இப்போ இதனால் 2 சூரியன்கள் உருவாகி இருக்கு. இத்தாலி சினிமா துறையினரோட ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இந்த கிராமம் மாறியிருக்கு.